சிக்கன் எடுத்து எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் கடைகளில் கிடைக்கக்கூடிய மாதிரியே லாலிபாப் சிக்கனை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில மசாலா பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் லாலிபாப் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சல்கஸ் கிச்சன், வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் செய்கிறதுக்காக லாலிபாப் சிக்கன் அப்படின்னு கேட்டாலே நம்ம கடைகளில் வெட்டி கொடுப்பாங்க. ஆனால் கடைகளில் எப்படி தான் வெட்டி கொடுத்தாலும் அதை வந்து லாலிபாப் மாதிரி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், காஷ்மீர் சில்லி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இப்போ இதுக்கு முக்கியமாக மசாலா பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன், வாசமில்லாத ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா வந்து இந்த தண்ணியோட அளவு நமக்கு சரியாக இருக்கும். இதுக்கு மேலே தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டாம். வேணும் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் உங்ககிட்ட கோதுமை மாவு இருந்தாலும் ஓகே, ஆனால் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அது கூடவே 1/2 லெமன் வந்து புளிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு இருக்கும்போது இது வந்து தண்ணி பத்தாது. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா நம்ம மசாலாவாக கலந்து விட்டுக்கலாம். இந்தளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும், இதுக்கு மேலே அதிகமாக திக்னஸ் வேண்டாம். இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய லாலிபாப்ஸ் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே நம்ம ஊற வைக்கணும். முக்கியமாக இதை செய்த உடனே செஞ்சோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் நமக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய மாதிரி முழுமையாக கிடைக்காது. இந்த மெத்தட் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலாவை வச்சு செய்யக்கூடிய மெத்தடு. ஸோ இதுக்கு கூடவே இன்னும் 2 பொருளை எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன், அது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் நமக்கு அப்படியே இருக்கும். உங்ககிட்ட சோயா சாஸ் இருந்துச்சு அப்படின்னா 1 ஸ்பூன் வரைக்கும் சோயா சாஸ், 1/2 ஸ்பூன் வரைக்கும் டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இல்லாத பட்சத்தில் நமக்கு தேவையில்லை. இப்போ சேர்த்துருக்க இந்த மசாலாவே நமக்கு சரியாக இருக்கும். அதனால தான் நான் லாஸ்ட்டாக சேர்த்து காட்டினேன். இப்போ நம்ம இந்த மசாலா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாம். ஒருவேளை நீங்கள் குயிக்காக செய்கிறீங்க அப்படின்னா 1/2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்க அப்படின்னா மசாலாலாம் இறங்கி நமக்கு செட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம செய்கிறதுக்காக கடாய் ஒன்றை ஹீட் பண்ணிவிட்டு நிறைய ஆயிலெலாம் ஊற்ற வேண்டாம், நான் கம்மியான ஆயில் தான் ஊற்றியிருக்கேன். திருப்பி திருப்பி போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி பொறிச்ச ஆயில் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் நான் கம்மியான ஆயிலாக வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா லாலிபாப்ஸையுமே நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அந்த மசாலா வந்து கொஞ்சம் லைட்டாக செட் ஆகும்போதே திருப்பி திருப்பி விடணும். கலர் ரொம்ப ஏற விட்டக்கூடாது. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்க அப்படின்னா மேலே நல்லா கருகி போயிடும், உள்ளுக்க வந்து நமக்கு வேகாது. நான் வந்து இதுக்கு காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூள் தான் பயன்படுத்தியிருக்கேன். ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி கலர் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். நார்மலாக பொறிச்சதுக்கப்புறம் கடைகள் எல்லாம் சாஸ் மறுபடி ஊற்றி செய்வாங்க, நம்ம அது மாதிரி செய்யாமல் சிம்பிளாக செஞ்சுருக்கோம். அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.